11 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 3000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 3683 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 18 தேதிக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட மிக அதிகமான தினசரி தொற்று கண்டவர் எண்ணிக்கை இதுவாகும். இதனிடையே உலகளவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1.6 மில்லியன் பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் தரவுகள் காட்டுகின்றன. அதனையடுத்து உலகத்தில் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 282.4 மில்லியனாக அதிகரித்துள்ளது. சிலங்கூர் செக்ஷன் 25 ஸ்ரீமுடா பகுதியில் வெள்ளத்திற்கு பிறகு அதிகமான பழுதான வாகனங்கள் இன்னமும் சாலையோரங்களில் கிடப்பதை ஷாலாம் போலீஸ் கண்டறிந்துள்ளது. வாகன திருட்டு சம்பவங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வாகன மூட்டிகள் தத்தம் வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பஹருடின் மட்டாயிப் வலியுறுத்தியுள்ளார். கிளாந்தானிலும் திருங்கானுவிலும் இம்மாதம் 31 முதல் வெள்ளம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பஹாங் மற்றும் ஜோஹூரில் அதற்கு மறுநாள் வெள்ளம் ஏற்படலாம் என தேசிய வெள்ள கணிப்பு மற்றும் எச்சரிக்கை மையம் PRABN தெரிவித்துள்ளது. ஆகவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள ஊராட்சி தரப்பினரும் மக்களும் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் 2 கட்ட வெள்ளம் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள கிளாந்தான் அரசாங்கம் தயார் நிலையில் இருப்பதாக அறிவித்துள்ளது. சிலாங்கூரிலும் பஹாங்கிலும் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை படிப்பினையாக கொண்டு அந்த தயார் நிலை நடவடிக்கைகள் வகுக்கப்பட்டிருப்பதாக மாநில துணை முதலமைச்சர் டாக்டர் முகமது அமர்னிக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அத்துடன் வெள்ள நிர்வாக செயற்குழு ஒன்றையும் மாநில அரசாங்கம் முடுக்கிவிட்டிருப்பதாக அவர் கூறினார். பிரேசிலின் வடகிழக்கு மாநிலமான பஹியாவில் உள்ள 116 நகரங்களில் பெய்து வரும் கனமழையால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் வடக்கு மற்றும் தென்கிழக்கில் உள்ள குறைந்தது 5 மாநிலங்களில் உள்ள நகரங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. சுமார் 34,163 பேர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளதோடு 43,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இம்மாத தொடக்கத்திலிருந்து பெரும் பகுதிகளில் சூழ்ந்துள்ள வெள்ளத்தில் இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளனர். 358 பேர் காயமடைந்துள்ளனர். ஜப்பான் கடலோர பகுதிகளில் ஏற்பட்டிருக்கும் கடும் பனிப்பொழிவை தொடர்ந்து விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு ரயில் சேவைகள் சுணக்கம் கண்டன. பிரபல பனிச்சறுக்கு நகரான மியோகோவில் 115 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. குளிர்காலத்தில் வழக்கமாக பதிவு செய்யும் அளவை விட அது 2 மடங்கு அதிகமாகும்.